வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பார்த்ததில் பிடித்தது. இது திறமைக்கான தளம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நிறைய படங்கள் லிஸ்ட்டில் வந்துச்சு. அதில் ஒரு படம், ஒரு சிம்பிளான லோ பட்ஜெட் ஒரு கருத்து பேசுகிற ஒரு படம், என்னடா படம் அப்படின்னா குப்பை அப்படிங்கிற ஒரு படம். இந்த பேரை கேட்ட உடனே பல நினைவுகள் எங்களுக்கு வந்துச்சு. ஆல்ரெடி ஏன்னா ஒரு ஏழு வருஷம் முன்னாடி இதே டைட்டிலில், குப்பைங்கிற டைட்டிலில் நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு படம் பண்ணியிருந்தோம். அது பல பல நாடுகளுக்கு அதை அனுப்பியிருந்தோம், ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு. ஸோ ஓகே, குப்பைங்கிற பேரில் இன்னொருத்தர் ஒரு படம் எடுத்திருக்காரு, என்ன சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். அதில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் குப்பைங்கிறது வேறு ஒரு கண்ணோடத்தில் சொல்லியிருந்தோம், இங்கே வந்து இன்னொரு கண்ணோடத்தில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ பொதுவாக நம்ம வந்துட்டு இன்னைக்கு சென்னை மாதிரி ஒரு சிட்டி எடுத்துக்கோங்களேன், இந்த சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோங்கிற போது இங்கே வந்து வரக்கூடிய குப்பைகள், இங்கே வந்து வரக்கூடிய கழிவுகள், இதை வந்து தவிர்க்க முடியாது. இது ஏன் தவிர்க்க முடியாதுன்னா மக்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டு இன்ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது, டே பை டே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் அப்படி, இங்கே கம்பெனிஸ் நிறைய வருது, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வருது, எல்லாமே ஒரு மாதிரி இங்கேயே குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. வேறு எங்கேயுமே இல்லாமல் இங்கேயே வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால மொத்தமாக எல்லோரும் வந்து படையெடுத்து இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லைங்களா. அதனால் ஒரு சிட்டிங்கிறது இவ்வளோ தான் இருக்குது, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான் இருக்குது, எல்லா கட்டமைப்புகளும் அதாவது ட்ரைனேஜாக இருக்கட்டும், வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அளவுக்கு தான் தாங்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க உபயோகப்படுத்துகிற பொருட்களுடைய கழிவுகள் வருது, அதுக்கான குப்பைகள் வருது, இது எல்லாமே வருதுங்கிற போது அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அதுக்காக மேனேஜ் பண்ண முடியலை, இந்த சிட்டி குப்பை தொட்டியாகவே போகட்டும் அப்படின்னு சொல்லி விட முடியாது நம்மளால். ஏன் அப்படின்ற போது, ஏன்னா மக்கள் வாழ்கிறாங்க, நம்மளை சுற்றி இருக்குது. இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்க நம்ம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே குப்பையாக கடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கே நமக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி இச்சா என்னடா இது அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை தட்டிடும், ஒரு அருவறுப்பான ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிடும். அதே தான் இந்த சிட்டிக்கும். என்ன அப்படின்னா, நம்ம குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது தனியாக அப்புறமா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டியில் குப்பை கொட்ட வேண்டிய இடங்களில் குப்பை தொட்டிகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு முதல்ல இங்கே பதிலே இல்லை. ஏன் அப்படின்னா, நிறைய இடங்களில் குப்பை தொட்டிகள் இருக்குது, குப்பை தொட்டிகளே இல்லை. சென்னையில் குப்பை தொட்டியே இல்லைப்பா அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இப்போ கிடையாது. இருந்துச்சு முன்னாடி, இப்படி இருந்தது, இருந்தாலும் ஓட்டையாக இருந்தது, இல்லைனா இல்லவே இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இப்போ சுச்சுவேஷன் பொறுத்தவரைக்கும் குப்பை தொட்டிகள் இருக்குது. தினமும் காலையில் வந்துட்டு அவங்க குப்பை அள்ளுறவங்க தொழிலாளிகள் வராங்க, அவங்க குப்பைகள் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து அள்ளிட்டு போகிறாங்க, எல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி ரோட்டில் குப்பைகள் கிடக்கு. அப்போ என்ன தான் அங்கே சிக்கல்? குப்பை தொட்டிகள் வச்சாச்சு, துப்புரவு தொழிலாளர்கள் வீடு வரைக்கும் வராங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க, குப்பை லாரிகளும் வந்து வந்து எல்லாரும் குப்பையும் எடுத்துகிட்டு போகுது. இவ்வளவும் கரெக்டாக நடக்குது அப்படிங்கிற போது இன்னும் குப்பைகள் ரோட்லேயே கிடக்குது அப்படின்னா அப்போ எங்கே தப்பு நடக்குது? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம வந்து, இப்போ நானே இப்போ என்ன, நான் என் தனிப்பட்ட முறையிலே சொல்கிறேனே, கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு கருத்து ஒன்று சொல்லுவேன். எப்பயுமே ஒரு விஷயத்துக்கான எல்லா கட்டமைப்பையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தன் ஒன்று பண்ணலன்னா அவனை கொடுத்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீட் பிரச்சனை போயிட்டுருக்கு. நீட்டில் வந்து மாணவர்கள் வந்துட்டு போட்டி போட முடியலை, அதை வந்துட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. இப்போது நம்ம கல்வி தரம் ஒரு ப்ரைவேட் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஈக்குவலான கல்வி தரத்தை நம்ம கொடுத்துட்டு, நாங்கள் தரமான கல்வி கொடுத்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். நாம் தரமான கல்வியை கொடுக்காமல் நீட்டை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா யூஸ் இல்லை. அதே மாதிரி முதல்ல குப்பை தொட்டியை வைங்க, அதுக்கப்புறம் குப்பை அதுக்குள்ளே போடலைன்னா அப்போ வந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 கருத்து தான் என்னுடையது. ஆனால் இன்றைக்கி குப்பை தொட்டி இருக்குது, இன்றைக்கி சிட்டி முழுக்க குப்பை தொட்டி இருக்குது. ஆனால் தப்பு எங்கே நடக்குதுன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்ன தப்பு அப்படின்னா, தவி ரோட்டில் போகிறோம், அப்படியே ஒரு ஜூஸ், ஒரு 10 ரூபா ஜூஸ் பாக்கெட்டோ இல்லைன்னா ஒரு 5 ரூபா லேஸ் பாக்கெட்டோ சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம், அப்படியே முடிஞ்சிருது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் என்னவா இருக்குது? அப்படியே கசகி அப்படி தூக்கி போட்டுரும். அங்கே என்ன இருக்குது, இல்லை குப்பை தொட்டி இருக்கா இல்லையா, இல்லை குப்பை தொட்டிக்குள்ளே விழுதா இல்லையா,
நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம ரொம்ப பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு ஆள், பாது குப்பத்துட்டிக்குள்ளே போட்டேன் அப்படி போடுறது கிடையாது. குப்பத்துட்டிக்குள்ளே போடுறது அது அங்கே குப்பத்துட்டிக்குள்ளே விழுதான்னு பார்க்கணும். அது குப்பத்துட்டிக்குள்ளே விழாமல் வெளியே விழுந்துச்சுன்னா அப்புறம் போட்டு யூஸ் இல்லை, கடமை உணர்ச்சிக்கு ஒரு யூஸும் கிடையாது. அங்கே தப்பு நடக்குது. நம்ம சைடில் இப்போ நம்ம திருந்த வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லி சொன்ன விஷயங்கள், குப்பை தொட்டி வேணுங்கிற விஷயங்கள், குப்பை லாரிகள் வேணுங்கிற விஷயங்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வீடு வரைக்கும் வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி இனிமேல் இது நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம மாறணும். நம்ம ஒரு இடத்துல குப்பை கொட்டி கிடக்கு அப்படின்னா அங்கே வந்து நம்ம குப்பை வந்துட்டு உடனே கொட்டி கிடக்கு, எல்லோரும் போடுறாங்க நம்மளும் போடுவோம், அங்கே போடுறது கிடையாது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம பொறுப்பு என்னென்னா குப்பை தொட்டி அங்கே இல்லைன்னா பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்து போடணும். ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா நம்ம வேற எங்கேயும் தனியாக போய் போடலையே, எல்லோரும் போகிற இடத்துல தானே போடுறோம், அப்போ அது நமக்கு நம்ம பொறுப்பாக தான் நடந்துக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அது பொறுப்பு கிடையாது, அது வந்து கூட்டாக சேர்ந்து கலவானதனம் பண்ணுறது, புரியுதுங்களா? அப்போது குப்பை தொட்டிகள் இருக்குன்ற போது ஒரு ரெண்டு செப்பு நடந்து போனால் இருக்கே, ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒன்று வைக்க முடியாது இல்லை குப்பை தொட்டி, ஒரு இடத்துக்கு ஒரு ரெண்டு வைக்கலாம் மூணு வைக்கலாம் அது அங்கே இருக்கும், ஒரு ரெண்டு செப்பு நடந்து போனால் அங்கே இருக்க போகுது. அவ்வளோ பொறுமை இல்லை நமக்கு, என் வீடு இங்கே இருக்குது பாரு அப்படி அங்கே போக முடியும், போகணுமே இல்லை வீட்டுக்கு போய் போடலாம், ஆனால் போட மாட்டோம் அப்படி அப்படி போட்டு போயிடுவோம். அது நம்ம தவிர்க்கணும். நம்ம வாழ்கிற இடம், நம்ம வசிக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம படிக்கிற இடம், தினசரி நம்ம புழங்குற இடம், இந்த இடத்த நம்ம பாதுகாக்கலைன்னா, இந்த இடத்த வந்துட்டு காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கலன்னா வேறு யாருமே நினைக்க மாட்டாங்க, யாராலையும் ஒன்றும் செய்யவும் முடியாது. 1000 லாரிகள் வந்துட்டு 1 hour ஒரு இடம் வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு போனாலும் குப்பைகள் குறையாது, இடம் வந்து க்ளீன் ஆகாது. ஸோ நம்மக்கிட்ட இருந்து அந்த ஒரு சேஞ்ச் ஆரம்பிக்கணும். நம்மளுடைய முன்னாடி தலைமுறையை அதை சேஞ்சை கொண்டு வரலை, நம்ம தலைமுறை சேஞ்ச் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வரலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோன்ற போது அடுத்த தலைமுறையாவது சின்ன குழந்தைகளாவது அதை பார்த்து புரிந்து கொண்டு அவர்களுக்கான நம்ம கொடுக்குற கல்வி மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணும், அதை செயல்பட வைக்கிறதுல நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளால் செய்ய முடிகிற அதிகபட்சமான ஒரு பொறுப்பான செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இப்போ கற்றுக்கணும், ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை பாக்கெட்டில் வச்சு வீட்டுக்கு வந்து போடுறது நீங்கள் நிறைய குழந்தைங்க பண்ணுறாங்க, அதான் நம்ம வந்து ஊக்குவிக்கணும். டே அதை என்ன பாக்கெட் வச்சுருக்க தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க இங்கே, அது தவறு. ஒரு குழந்தை பொறுப்பாக ஸ்கூலில் கற்றுக்குது இந்த விஷயத்த பண்ணுதுன்னா அதை ஊக்குவிக்கணும், குட் பாய்ன்னு சொல்லுங்கள், குட் கேர்ள் சொல்லுங்கள், நல்ல பையன்னு சொல்லுங்கள், அதை வளர்த்து விட பார்க்கணும். அந்த ஒரு ஹேபிட்டை எங்கே குப்பை கொட்டணுமோ அங்கே குப்பை கொட்டுங்க, எங்கே குப்பை கொட்டக்கூடாதோ அங்கே கொட்டக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு சமுதாயமாக ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கோங்கிறதுக்கு அடையாளமே அது. இல்லைன்னா மறுபடியும் இங்கேயே அப்படியே தங்கிட்டே தான் இருப்போமே தவிர சுற்றி எல்லாம் வளரும், கட்டிடங்கள் பெருசாகும், ஐடி கம்பெனிஸ் வரும், மால்ஸ் வரும், தியேட்டர்ஸ் வரும், பார்க்ஸ் வரும், மெட்ரோ வரும், மோனோரயில் வரும், எல்லாம் வரும், ஆனால் இருக்கிறதுக்கு இடம் மட்டும் இருக்காது. ஏன்னா அதுதான் குப்பை மேடாக இருக்கும். இதை பற்றி யோசிக்க இந்த படம் இதெல்லாம் சொல்ல வருது. ஸோ இந்த படத்தோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நீங்களும் இதைத்தான் நினைக்கிறீங்களா, இல்லை இதை பற்றி நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இல்லை தோணுதா, இல்லைப்பா குழந்தைங்களுக்கு இப்படிலாம் சொல்லலாம்னு ஏதாவது புது ஐடியாஸ் உங்களுக்கு தோணுதா, இப்படிலாம் பண்ணலாம், இதை இது இது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுதா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் ஒன்று சொல்லுங்கள், நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்க வரைக்கும் பை.